வெல்கம் டு TNUSRB பெய்ட் கோர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது TNUSRB பிசியாக இருக்கட்டும் எஸ்ஏ இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்லேயே கண்டிப்பாக வந்து இந்த ஏஜ் சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான டாபிக் கூட. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அதை மேக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு நிறைய சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தாலே கண்டிப்பாக இந்த சம்லேருந்து எந்த சம் வந்தாலும் TNUSRB எஸ்ஏயாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா, ராமுவின் வயதானது சோமுவின் வயதில் வயதை போன்று இருமடங்கு. ஓகேவா? ராமுவின் வயது சோமுவின் வயதை போன்று இருமடங்கு. ஓகேவா? சோமோட வயசு வந்து ஒன்றுனா ராமோட வயசு ரெண்டு. ஓகேவா? சோமுவின் வயதை போன்று தான் இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோமுக்கு வந்து ஒரு வயசு இருக்குது அப்படின்னா, அப்போனா ராமுக்கு வந்து இன்ட்டு ரெண்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டுன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் அந்த கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இரு மடங்குனா இன்ட்டு ரெண்டு, மூணு மடங்குனா இன்ட்டு மூணு, நாலு மடங்குனா இன்ட்டு நாலு, இதான் வந்து கான்செப்ட். இது எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சோமுவின் வயதானது கோபுவின் வயதில் பாதி. ஓகேவா? சோமுவின் வயதானது கோபுவின் வயதில் பாதி. சோமுக்கு வந்து ரெண்டு வயசு அப்படின்னா அதில் பாதி வந்து கோபு. இதான் வந்து கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் இது வராது. மேலும் கோபுவின் வயது சோமுவின் வயதை விட 10 வருடங்கள் அதிகம். ஓகேவா? சோமுவின் வயது கோபுவின் வயது சோமுவின் வயதை விட 10 வருடங்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோமுக்கு 10 வயசு அப்படின்னா அதை விட 10 வருஷம் கோபுக்கு வந்து அதிகம் அப்படின்னா 20 கோபோட வயசு. இதான் வந்து கான்செப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோபுவின் வயது சோமின் வயதை விட 10 வருடங்கள் அதிகமெனில் சோமு மற்றும் கோபுவின் வயதை காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோமு மற்றும் கோபுவின் வயதை காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதா? புரியணும். ஓகேவா? இப்போ நான் வந்து கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து எத்தனை பேர் வராங்க? 3 பேர் வராங்க. ராமு, சோமு, கோபு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து ஒரு 3 பேர் வந்து வராங்க. ராமு, சோமு, கோபு. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோபுவின் வயது சோமுவின் வயதை விட 10 வருடங்கள் அதிகம். யாரோட வயசு அதிகம்? கோபுவின் வயது வந்து அதிகம். சோமோட வயசு 10 அப்படின்னா கோபோட வயசு 20. ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ராமுவின் வயது சோமுவின் வயதை போன்று இருமடங்கு. ராமுவின் வயது சோமுவின் வயதை போன்று இருமடங்கு. சோமோட வயசு என்னது? 10. ராமோட வயசு என்ன சொல்லியிருக்காங்க? இருமடங்கு. அப்போனா இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 20 வரும். ஓகேவா? ஸோ 20 கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஆன்சரில்? ஸோ சோமு மற்றும் கோபுவின் வயது என்ன? சோமோட வயசு என்னது? 10. கோபோட வயசு 20. ஸோ ஆன்சர் 10, 20. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி தான். புரியுதா? ரொம்ப சின்ன கணக்கு தான் அது. இந்த மாதிரி கணக்கு ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போதும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இது செகண்ட் சம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, குமாரின் வயது அவரது சகோதரியை விட 5 மடங்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குமாரின் வயது அவரோட சகோதரி இருக்காங்க இல்லையா சிஸ்டர், அவங்களோட 5 மடங்கு அதிகம். சகோதரிக்கு வந்து 1 வயசு அப்படின்னா, ஸோ 1 × 5 = குமார். ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட், புரியணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகே. அதே வேளையில் சகோதரி லதா, சகோதரி அப்படின்றது லதா தான். ஓகேவா? ஸோ சகோதரின்னு இருக்குல்லையா இங்கே, இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லதா. லதா அவரது சகோதரன் ராகவை விட 2 வயது இளையவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 3 பேர் வராங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 3 பேர் இதில் வந்து வராங்க. ராகவை விட 2 வயது இளையவர் யார்? சகோதரி. ராகவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வயசு இருக்குது அப்படின்னா சகோதரிக்கு 2 வயசு. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சாரி, 3 வயசு அப்படின்னா -2 = சிஸ்டர். ஓகே. ஸோ லதா. ஓகேவா? இந்த மாதிரி வரும். ராகவின் வயது 10 எனில் குமாரின் வயது என்ன? அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஓப்பனாக வந்து ராகவோட வயசு 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ராகவோட வயசு 10 கொடுத்துட்டாங்க. அது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ராகவோட வயசு மட்டும் 10 அப்படின்றது எந்தவித மாற்றமும் கிடையாது, உறுதியாக 10ன்றது அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. குமாரின் வயது என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 பேர் இருக்காங்க. குமார் அப்படின்றத கே. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சகோதரி அப்படின்றது லதா, எல்.
அடுத்து ராகவ், ராகவ் அப்படின்றத நம்ம ஆர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு யார் வயசு தெரியும், ராகவோட வயசு தெரியும். ராகவோட வயசு என்னது, 10. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சகோதரி லதா ராகவை விட 2 வயசு கம்மி. புரியுதா, 2 வயசு பார்த்தீங்க அப்படின்னா கம்மின்றத கொடுத்துருக்காங்க. ராகவோட 2 வயசு வந்து சகோதரி லதா வந்து கம்மி அப்படின்னா ராகவ் வந்து 10, 10 வந்து அதில் பாதி, சாரி அதில் வந்து 2 கம்மி பண்ணோம் அப்படின்னா லதாவோட வயசு அப்போனா வந்து 8. புரியுதா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பாருங்கள், குமார் வயது, சாரி குமாரின் வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரியை விட 5 மடங்கு, சகோதரியை விட 5 மடங்கு அதிகம். 5 வயசு அதிகம்னு சொல்லலை, 5 மடங்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். இப்போ லதாவை விட 5 மடங்கு அதிகம், லதா என்னது 8, 5 மடங்கு அப்படின்னா இன்ட் 5 போட்டணும். ஸோ அதை பெருக்குங்க, பெருக்குனீங்க அப்படின்னு வந்து என்ன கிடைக்கும், 40 கிடைக்குமா, 8 × 5 ஓகே. ஸோ 8 × 40, ஸோ 40 அப்படின்றது குமார். ஸோ 40 வயசாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமாருக்கு வந்து ஆகுது. சி தான் வந்து ஆன்சர். புரியுதா, புரியணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது தேர்டு சம்மு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாயின் வயது, சாரி தந்தையின் வயது தாயின் வயதை விட 8 ஆண்டுகள் அதிகம். புரிஞ்சுக்கோங்க நல்லா, தந்தையின் வயது தாயின் வயதை விட 8 ஆண்டுகள் அதிகம். இப்போ தாய்க்கு வந்து 1 வயசு, அம்மாவுக்கு வந்து 1 வயசு அப்படின்னா 8 ஆண்டுகள் வந்து அப்பாவுக்கு வந்து அதிகம் அப்படின்னா 8. இதான் வந்து கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி சொல்கிறேன், இது கணக்கில் வராது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாயின் வயதானது மகனின் வயதில் 4 மடங்கு. தாயின் வயது பார்த்தீங்க அப்படின்னா பையனோட வயசில் 4 மடங்கு, பையனுக்கு 1 வயசு அப்படின்னா அம்மாவுக்கு வந்து இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா வந்து அம்மாவோட வயசு 4ன்றது கிடைக்கும். இது வந்து ஒரு கான்செப்ட், புரியுதா, புரியணும் ஓகேவா. தற்போது மகனின் வயது 8, தற்போது மகனின் வயது 8ன்றதை கொடுத்துட்டாங்க. பிறக்கும்போது தந்தைக்கு என்ன வயது, பையன் பிறக்கும்போது அப்பாவுக்கு வந்து என்ன வயசு இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. இப்போது இந்த நாளில் பையனுக்கு 8 வயசு ஆகுது ஓகேவா. அப்படின்னா பிறந்தப்போ என்ன, பிறந்தப்போ வந்து பையனுக்கு வயசு வந்து என்ன இருக்கும், 1 வயசு இருக்கும் அப்படின்றப்ப அப்பாவுக்கு என்ன வயசு, இதை வந்து கான்செப்ட். புரியுதா, ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஒரு கிராஃப் ஒன்று போடுறேன், கிராஃபோட உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட், இப்போதைக்கு ஓகேவா. ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 3 கேரக்டர் வருது. ஃபஸ்ட்டு வந்து அப்பா வராரு, அப்புறம் அம்மா வராரு, அப்புறம் பையன் ஓகேவா. ஃபாதரு, மதரு, சன்னு ஓகேவா. சொந்தம் வந்து மொத்தம் 3 பேர் வராங்க. ஸோ இதில் சன்னோட வயசு, பையனோட வயசு இப்போ வந்து 8ன்றதை கணக்கிலே கொடுத்துட்டாங்க ஓகேவா. 8ன்றதை கணக்கில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையனோட வயசில் 4 மடங்கு தான் அம்மாவோட வயசு கணக்கில் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, தாயின் வயது பார்த்தீங்க அப்படின்னா பையனோட வயசில் 4 மடங்கு. பையனோட வயசு 8 அப்படின்னா அம்மாவோட வயசு என்ன இருக்கும், இன்டு 4 ஓகேவா. ஸோ இன்டு 4 போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 8 × 4, 8 × 4 32 ஓகேவா. முப்பத்தி ரெண்டுன்றது அம்மாவோட வயசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பாருங்கள், தந்தையின் வயது தாயின் வயதை விட 8 ஆண்டுகள் அதிகம். தந்தையின் வயது தாயோட வயசு, அம்மாவோட வயசோட 8 வருஷம் அப்பாவுக்கு வந்து அதிகம். அப்போ அம்மாவுக்கு என்ன வயசு, 32 அப்படின்னா 8 வருஷத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா அப்பாவோட வயசு கிடச்சிரும் அப்படின்றப்ப 40 ஓகேவா. ஸோ அப்பாவோட வயசு 40, அம்மாவோட வயசு 32, பையனோட வயசு 8ன்றது கணக்கிலே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ வந்து புதுசாக வந்து அப்பாவோட வயசும் அம்மாவோட வயசும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் ஓகேவா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பையன் பிறக்கிறப்ப அப்பாவுக்கு வந்து என்ன வயசு இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பையனுக்கு இப்போது 8 வயசு ஓகேவா, பையனுக்கு இப்போ 8 வயசு. அப்போ பையன் பிறக்கிறப்பனா வந்து கண்டிப்பாக வந்து அப்பாவோட வயசில் 8 மைனஸ் பண்ணால் வந்துடும் உங்களுக்கு ஆன்சர், புரியுதா. ஸோ பையன் பிறக்கிறப்ப இங்கே வந்து 1ன்றது இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போனா அப்பாவுக்கு வந்து இங்கே வந்து பேக்கில் -8 வந்து போகணும் ஓகேவா. அப்படின்றப்ப 40 − 8 உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும், 32 கிடைக்குமா. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 கிடைக்கும் ஓகேவா. -8 நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேவா. இதான் வந்து கான்செப்ட். அதேமாதிரி பையன் பிறக்கிறப்ப அம்மாவுக்கு வயசு என்னன்னு கேட்கலாம். அப்போன்றப்ப வந்து 32 − 8 ஓகேவா. ஸோ இப்போ பையனுக்கு வந்து 8 வயசு, பிறக்கிறப்ப தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நாளில் பையனுக்கு வந்து 8 வயசுனா
பிறக்கிறப்ப என்னான்னு பிறக்கிறப்ப அப்பாவுக்கு வந்து என்ன வயசு தான் கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப இப்போ இருக்கிற வயசை அப்படியே பையனோட வயசை அப்படியே வந்து அப்பாவோட வயசில் கழித்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, 32 வயசு அப்படின்றப்ப ஆன்சர் வந்து ஏ தான். புரியுதா? புரியணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஃபோர்த்து செம்மு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏயின் வயது பியின் வயதை விட 2 ஆண்டுகள் அதிகம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏயின் வயது பியின் வயதை விட 2 ஆண்டுகள் அதிகம், பியோட வயசு 1. ஓகேவா, ஸோ ஏவோட வயசு 2 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னா ப்ளஸ்ஸு 2 கூட்டினோம். ஏ பியோட வயசை விட ப்ளஸ் 2 கூட்டிங்க அப்படின்னா ஏவோட வயசு கிடைச்சிடும், 3ன்றது கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து பியின் வயது சியின் வயதை விட 2 மடங்கு. சியோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 1னா அதோட 2 மடங்கு பி, இன்று 2 போட்டிங்க அப்படின்னா 2 கிடைக்கும். 2ன்றது தான் பியோட வயசு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 27. 3 பேரோட வயசையும் கூட்டுறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரோட வயசையும் கூடுதல் 27. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா 3 பேரோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா வந்து 27 அப்படின்றது கிடைக்கிது. ஓகேவா, இதில் உங்களோட வயசும் இருக்குது, உங்கள் அப்பாவோட வயசு இருக்குது, உங்கள் அம்மாவோட வயசும் இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. அதை நம்ம வந்து இப்போ வந்து பிரிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ பிரித்து பியோட வயசு என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதான் வந்து கான்செப்ட். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். பாருங்கள், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஏ பி அப்புறம் சி. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியின் வயது சியின் வயதில் 2 மடங்கு, சியின் வயதில் பியோட வயசு 2 மடங்கு. சிக்கு வந்து எக்ஸ் வயசு அப்படின்னா அதில் 1 மடங்கு தான் வந்து பி. ஓகேவா, ஸோ அப்படின்றப்ப 2x இன்டு 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். 2 மடங்குனா இன்டு 2, 3 மடங்குனா இன்டு 3. இதான் வந்து கான்செப்ட். அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள், ஏயின் வயது பியின் வயதை விட 2 ஆண்டுகள் அதிகம், 2 ஆண்டுகள் வந்து அதிகம் அப்படின்றப்ப 2x + 2 இந்த மாதிரி வரும். 2x + 2 2 ஆண்டுகள் அதிகம், ஆண்டு தான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து எக்ஸ் வந்து போடக்கூடாது. 2x + 2 இதை வந்து கான்செப்ட். புரியுதா? ஸோ டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து புரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் 27. மூணு பேரோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா வந்து 27 கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கின்றத பார்க்கலாம். 2x + 2 ஏவோட வயசு, அப்புறம் பியோட வயசு என்னது 2x, அப்புறம் பி சியோட வயசு எக்ஸு. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 27 ஈக்குவல். ஓகேவா, ஸோ புரியுதா? இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. எக்ஸ் வந்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 2x, அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ், மொத்தம் வந்து இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு எக்ஸ், அப்புறம் மொத்தம் 5x. 2x + 2x + x 5x ஈக்குவல் 27 வரும். ஓகேவா, ஸோ 27 வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் நான் ஒரு 2 விட்டோம் பாருங்கள், 2x, இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள், இந்த 2 இங்கே வந்துடும். ஈக்குவலுக்கு வந்து நான் ரொம்ப மைனஸ் வரும், ப்ளஸ் 2 அங்கே வந்து -2 வரும். இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 5x = 25ன்றது கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? இதை எரேஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா, ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக போடணும். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேவா, ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான் அது. இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து 5x = 25. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், x = 25/5 கிடைக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கணக்குலன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனில் பியின் வயது என்ன, பியின் வயது என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. பியோட இது பார்த்திங்க அப்படின்னா 2x இருக்குது, நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 5ன்றது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2x இடத்துல 5, இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா 10 கிடைக்கும். ஓகேவா, ஸோ பியோட வயசு 10. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து டி தான். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது 5வது செம்மு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் மற்றும் வினோத் இவர்களின் வயது விகிதம் 4:3 அப்படின்னு இருக்குது. 6 வருடங்களுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 வயதாக இருந்தால் வினோத்தின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மொத்தம் வந்து ரமேஷ் மற்றும் வினோத் ரெண்டு பேர் இருக்காங்க.
இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போதைக்கு 2020 நீங்கள் நாம வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரமேஷ் மற்றும் வினோத் இவங்க ரெண்டு பேரோட வயது விகிதம் வந்து 4:3 இருக்குது ஓகேவா. ஸோ 4:3 அப்படின்ட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து இருக்குது ஓகே. ஸோ ப்ரெசண்டில் வந்து இந்த ஏஜ் இருக்குது. 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 2020 ஓகேவா, 2020 இங்கேருந்து 6 வருஷம் திரும்ப போகிறப்ப 2026 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரமேஷின் வயது 26 அப்படின்ட்டு இருக்கு ஓகேவா. ஸோ இதை வந்து கான்செப்ட் புரியுதா. இப்போ வயது விகிதம் அப்படின்றது என்னன்றதை சொல்கிறேன். வயது விகிதம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வயசு பார்த்தீங்க அப்படின்னா 6, உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க, உங்கள் அண்ணனோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 12 ஓகேவா. ஸோ இதை வந்து ஏஜி. இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே நம்பரால் நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ இதை எப்படி அடிக்கலாம், 6வது வயப்பாடலில் அடிக்கலாம். 1:6, 7:12, 1:2. இதை வந்து வயது விகிதம், ஏதோ ஒரு நம்பரை வந்து அடிச்சிருக்காங்க, அது 4:3 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதான் வந்து கான்செப்ட் புரியுதா. கான்செப்ட் புரிஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். வயது விகிதம் அப்படின்றது இது தான் ஓகேவா. ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டு நம்பரை வந்து ஒரே நம்பரில் அடிக்கணும். இது 3 நம்பர் இருக்குது, 3 பேர் கொடுத்துருக்காங்க, அப்பா அம்மா தம்பி, அப்பா அம்மா பையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மூணுத்தையும் வந்து நம்ம 3 பேரோட வயசையும் சேம் நம்பரில் அடித்தோம் அப்படின்னா வயது விகிதம் அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிரும் புரியுதா. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேரோட வயது விகிதம் 4:3. இப்போதைக்கு வந்து ரமேஷ் மற்றும் வினோத், ரமேஷ் மற்றும் வினோத் அப்படின்றது, ரமேஷ் அப்படின்றது 6, வினோத் அப்படின்றது வி, ரெண்டு பேரோட வயது விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 4:3. ஆனால் நமக்கு வந்து வயது வந்து தெரியாது அப்படின்றதுனால 4x 3x அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. 3x அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்றதுனால +6 ஓகேவா. 6 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷின் வயது வந்து இப்போ வந்து 4x, 6 வருடங்களுக்கு பிறகு 26ன்றதை கணக்கிலேயே வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வினோத்தோட வயசு என்னன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரமேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஈக்குவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ 4x வந்து 26 நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூவை வினோத்தோட இதில் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதான் வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சா. ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4x இருக்குது, 6ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 26ன்றது 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றப்ப இங்கே ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 4x+6ன்றதை நீங்கள் சேர்க்கணும் புரியுதா. 4x+6ன்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா 26க்கு ஈக்குவல் ஓகேவா புரியுதா. 4x=26. இங்கே இருக்கிற +6 வந்து ஈக்குவல் கந்தாண்ட போகிறப்ப மைனஸாக மாறும். இதெல்லாம் நீங்கள் வந்து 10th படிக்கிறப்பே படிச்சிருப்பீங்க பேசிக் தான். இப்போ 4x=26ல் -6 போயிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்கி என்ன இருக்கும், 20 இருக்கும் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ 4x=20, x=20/4 ஓகேவா. ஸோ 5×20 எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வினோத்தின் தற்போது ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3x இருக்குது ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, எக்ஸுக்கு பதில் 5 போடுறோம். இதை நீங்கள் பெருக்குங்க, 3×5. ஸோ தற்போது வினோத்தோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 15. பி தான் வந்து ஆன்சர் புரிஞ்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். ஸோ இது வந்து 6வது செம் 6th செம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷினியின் தந்தையின் வயது அவளது சகோதரனின் வயதை போல் 2x ஓகேவா. ஸோ சகோதரனின் வயதை போல் அப்பாவோட வயசு 2x. ஹர்ஷினியின் சகோதரன் இருக்கார் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனாக தான் இருப்பார். பையனோட வயசில் 2x பார்த்தீங்க அப்படின்னா அப்பா இருக்கார். அப்பாவுக்கு பையனுக்கு வந்து 1 வயசு ஓகேவா. ஸோ அப்பாவுக்கு வந்து 2x. இதுதான் கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா.
இதே மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க எல்லா சமயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவள் தனது சகோதரனை விட 7 வருடங்கள் இளையவள். 7 வருடங்கள் யார் இளையவள்? ஹர்ஷினி வந்து இளையவள். புரிஞ்சிடுச்சா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் அவளது சகோதரி, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரி இருக்காங்க ஓகேவா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருடங்கள் மூத்தவள் ஓகேவா. அவளது சகோதரியின் வயது 12 ஆக இருந்தால் அவளது தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாதரோட ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்ஷினி, அப்புறம் வந்து ஹர்ஷினிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் ஒருத்தன், அப்புறம் வந்து தங்கச்சி ஓகேவா, அதுக்கப்புறம் அப்பா, மொத்தம் வந்து 4 பேர் இந்த கணக்கில் இருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து சமுக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷினி. ஹர்ஷினி அப்படின்றத ஹச் அப்படின்றத நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹர்ஷினி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஹர்ஷினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிரதர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஓகேவா. ஸோ அப்படி தானே கொடுத்துருக்காங்க கணக்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுப்போம். ஸோ பாக்ஸ் போட்டுக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கணக்கில் வந்து ஒருத்தவங்களோட வயசை கொடுத்துட்டாங்க. யாரோட வயசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவள் சகோதரியின் வயது ஓகேவா. ஸோ ஹர்ஷினியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, சகோதரி தங்கச்சி அக்கோ. ஸோ அவங்களோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 12, சிஸ்டர் ஓகேவா, 12ன்றத கணக்கில் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சிச்சா? புரியணும் ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹர்ஷினியின் தந்தையின் வயது சகோதரனின் வயதை போல் 2 மடங்கு. சகோதரன் பிரதரோட வயசு நமக்கு வந்து தெரியாது, ஆனால் தனது சகோதரனை விட 7 வருடங்கள் இளையவள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவளது சகோதரியை விட 3 ஆண்டுகள் மூத்தவள்ன்றதை கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டரை விட 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷினி வந்து மூத்தவள், சிஸ்டருக்கு வந்து 12 அப்படின்னா ஹர்ஷினிக்கு என்ன இருக்கும், 3 ஆண்டு மூத்தவள் அப்படின்றப்ப 15 தான் இருக்கும், 15 இருக்கும் ஓகேவா. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் சகோதரனை விட 7 வருடங்கள் இளையவள்ன்றதை கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ 7 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இளையவள், யாருக்கு இளையவள்னு பார்த்தீங்க அப்படின்னா சகோதரனை விட 7 வருஷம் வந்து சின்ன பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ நான் தப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள், 15ன்றது இங்கே வரும் ஓகேவா. ஸோ ஹர்ஷினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ 7 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இளையவள் அப்படின்றது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு இளையவள்னா பிரதருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதருக்கு இளையவள் அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து 7 வயசு வந்து பிரதருக்கு வந்து கூட தான் இருக்கும், ஹர்ஷினியை விட 7 வயசு கூட தான் இருக்கும். அப்படின்றப்ப 15 + 7 என்ன வரும், 22 வரும். இதில் -7 கழிச்சிங்க அப்படின்னா 15 வரும். 7 வயசு இளையவள், 7 வயசு மூத்தமாக பையன் பிரதர் ஓகேவா. ஸோ கான்செப்ட் தான். அப்புறம் கணக்கில் ஃபைனலாக வந்துட்டோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்ஷினியின் தந்தையின் வயது அவளது சகோதரனின் வயதை போல் 2 மடங்கு. சகோதரன் பிரதர் 22 ஓகேவா. ஸோ இதில் வந்து 2 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட வயசு அப்படின்றப்ப 22 × 2 = 44. பி தான் வந்து ஆன்சர். புரிஞ்சு? ஸோ இந்த சமம் பாருங்கள், 7வது சமது, சச்சின் அணிலை விட 4 ஆண்டுகள் மூத்தவன், இவர்கள் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 20, சச்சினின் தற்போதைய வயது என்னன்றதை கேட்டிருக்காங்க. சச்சின் மற்றும் அணில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ சச்சின் அப்படின்றத எஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம், அணில் அப்படின்றத ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவா. 2 பேரோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா கூடுதல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, கூட்டுத்தொகை கூடுதல்ன்றதை நீங்கள் வந்து இதாக எடுத்துக்காதீங்க. கூடுதல் அப்படின்றது கூட்டுத்தொகை தான், 2 பேரோட வயசையும் கூட்டுறாங்க, கூட்டினா வந்து 20 கிடைக்கிது ஓகேவா. இந்த 20ல் பார்த்தீங்க அப்படின்னா சச்சினோட வயசு இருக்குது, அணிலோட வயசு இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சச்சின் அணிலை விட 4 ஆண்டுகள் மூத்தவன். யார் மூத்தவன்? 4 வருஷம் சச்சின் மூத்தவன். அணிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வயசாகுது. இதில் 4 ஆண்டு மூத்தவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சச்சின் ஓகேவா. ஸோ நமக்கு வந்து வயசு தெரியாதுன்றதுனால வந்து நம்ம வந்து எக்ஸு ப்ளஸ் 4 ஓகேவா, 2 பேரோட வயசும் தெரியாது, அதனால் வந்து எக்ஸுன்றதை வச்சுக்கிட்டோம். இது வந்து ப்ரெசண்ட் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸுன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். 4 ஆண்டுகள் அணிலை விட மூத்தவன்றதுனால வந்து சச்சினுக்கு வந்து ப்ளஸ் 4 வந்து போட்டிருக்கோம். இதான் வந்து கான்செப்ட், புரியுதா? ஓகே.
ஸோ இதான் அந்த கான்செப்ட். இப்போ நம்ம வந்து இந்த இந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவல் பண்ண போகிறோம். ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் அனிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வயசு ஈக்குவல் 20. 20க்குள்ளே சச்சினோட வயசும் இருக்குது, அனிலோட வயசும் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், புரிஞ்சால் தான் சம் போட முடியும். ஓகே, இப்போ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 2x ஈக்குவல் 20. இங்கே ஒரு 4 இருக்குது, இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு அந்த போகிறப்ப மைனஸ் 4ஆக மாறும். ஓகேவா? ஸோ புரியுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2x ஈக்குவல் 20ல் 4 போயிட்டுனா பாக்கி 16. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். 2 2 8 2 16 எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்றது நமக்கு வந்து கிடச்சிட்டு. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சச்சினோட தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. சச்சினோட தற்போதைய வயது என்ன, எக்ஸு ப்ளஸ் 4 அப்படின்றது இருக்குது, எக்ஸோட வேல்யூ 8ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ எக்ஸுன்ற இடத்துல நம்ம வந்து 8ன்றதை சப்மிட் பண்ணி ப்ளஸ் 4 இதை நீங்கள் கூட்டுங்க. ஸோ 8 ப்ளஸ் 4 என்ன வரும், 12 வருமா? ஸோ இந்த 12 தான் பார்த்தீங்க அப்படின்னா சச்சினோட தற்போதைய வயது. சீதான் வந்து ஆன்சர். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அனிலோட வயசு இருக்கலாம், அனிலோட வயசு என்னது, எக்ஸ் வயசு ஆகுது அப்படின்றப்ப வந்து 8 தான் வந்து ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அடுத்த சம் பார்க்கலாம். இது 8வது சம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்கு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வயசாக இருக்குது, அப்பாவுக்கு வந்து 3 மடங்கு 3x இருக்குது, எனக்கு 1 இருக்குது. 3 மடங்குன்றப்ப 3 × 3 ஈக்குவல் டு 3 அப்பாவோட வயசு. இதுதான் கான்செப்ட், புரியுதா? என்னுடைய வயது, சாரி, என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்கு. 6 ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய தந்தை 24 வயதாக இருக்கும் பொழுது எனது தங்கை பிறந்தால். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி 24 வயசாக இருக்குது. அந்த 24 வயசில் ஒரு தங்கச்சி வந்து பிறக்கிறா, எனது சகோதரி. ஓகே, ஸோ அந்த சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 வயசாக வரப்போ எனக்கு எத்தனை வயசாக இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் வந்து எத்தனை கேரக்டர் வராங்கன்றதை பாருங்கள். அப்பா இருக்காங்க, அப்புறம் நான் இருக்கேன், அப்புறம் தங்கச்சி, மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, கேரக்டர் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ கிராஃப் போடுறேன். ப்ரெசண்ட்டு ஃபாதர். ஓகேவா? ஸோ எஃப் நான் அப்படின்றதுனால வந்து மை எம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எம் அப்படின்றது வந்து நான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் சிஸ்டர் வந்து ஒன்று வந்து அப்பாவுக்கு 24 வயசாக இருக்கிறப்ப பிறக்கிறா. ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்கு, எனக்கு வந்து எக்ஸாக இருக்குது, அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ 3x அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட். ஸோ இது வந்து 8வது சம். இதில் பாருங்கள், என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்கு. 6 ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய தந்தை 24 வயதாக இருக்கும் பொழுது எனது சகோதரி பிறந்தால். எனது சகோதரிக்கு 9 வயதாக உள்ள பொழுது எனக்கு எத்தனை வயதாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் வந்து எத்தனை பேர் வராங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய வயது அப்படின்றது நான். ஓகேவா? ஸோ மை எம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து தந்தை, தந்தை அப்படின்றது ஃபாதர். அப்பாவுக்கு 24 வயசாக இருக்கிறப்ப ஒரு தங்கச்சி பிறக்கலாம், சிஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். மொத்தம் 3 கேரக்டர் வந்து இதில் வந்து என்ட்ராகிறாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கிராஃப் போடலாம். ப்ரெசண்ட். ஓகேவா? ஸோ ப்ரெசண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்கு. என்னுடைய வயதை போல் தந்தையின் வயது 3 மடங்கு. அப்பா அப்படின்றது எஃப்ஃபு, நான் அப்படின்றதுனால எம். ஓகேவா? ஸோ மை அப்படின்றது வந்து நான் எம்ன்றதை வச்சுக்கிறேன், ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அப்பாவுக்கு 24 இருக்கிறப்ப ஒரு தங்கச்சி பிறக்கிறா, அது எஸ். ஓகே, ஸோ சிஸ்டர். ஓகேவா? ப்ரெசண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வயதை போல் என் தந்தையின் வயது 3 மடங்கு. என்னோடய வயசு வந்து எக்ஸாக இருக்குது, வயது தெரியாது, அதனால் எக்ஸ்ன்றதை வச்சுக்கிறோம். அப்பாவுக்கு 3x. ஓகேவா? ஸோ எக்ஸு இண்டு 3 ஈக்குவல் டு 3x. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட். ஓகேவா?
புரிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆறு, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து 24 வயசாக இருக்குது, அப்போ ஒரு தங்கச்சி பிறக்கிறா, அவளுக்கு வயசு 1. புரியுதா? புரியணும், ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஏன் மைனஸ் போட்டோம்? இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போதைக்கு 20 வயசு இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 20 வயசு ஆகுது, 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு வந்து என்ன வயசு அப்படின்றத கேட்குறாங்க. அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ 20 - 5 = 15, ஓகேவா? ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு வந்து 15 சொல்லுவீங்களா இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து 3x இருக்குது, 6 வருஷத்துக்கு முன்னாடி 24 இருக்குது. இதே வந்து பிறகு அப்படின்றப்போ வந்து செஞ்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட வயசு வந்து 20, 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட வயசு என்னவாக இருக்கும்? ப்ளஸ் 6 போட்டிங்கன்னா 26 வரும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேட்டா எல்லாம் கிளியராக எடுத்துட்டோம், ஓகேவா? இதில் யார் டேட்டா கிளியராக இருக்குது? இப்போ அப்பாவோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 3x இருக்குது, 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட வயசு 24 இருக்குது. இந்த டேட்டா நமக்கு வந்து கிளியராக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸோட வெளியே கண்டுபிடிக்கலாம் முடிய முடியாதா? கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ அப்பாவோட ஏஜ் அப்பாவோட டேட்டியில் வச்சு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஓகே? அது எப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? யாரோட டீடெயில் வந்து கிளியராக நான் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்கன்றத பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ தாராளமாக ஏஜ் சமப்படுத்தளவு கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம், ஓகேவா? ப்ரெசண்டில் அப்பாவோட வயசு என்ன இருக்குது? 3x. இந்த 3x பார்த்தீங்க அப்படின்னா 24 ஈக்குவல் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸுன்னு இருக்குது, 6 வருஷம் நம்ம வந்து மேலே போகிறோம் அப்படின்றப்ப -6 வரும், ஓகேவா? ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல்? 24 ஈக்குவல், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3x ஈக்குவல் 24, இந்த -6 ஈக்குவலுக்கு வந்தாண்ட போகிறப்ப ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இப்போ 3x ஈக்குவல் 24 + 6 = 30, 3 - 3 = 30, ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்மளோட ப்ரெசண்டில் ஏஜ் என்ன? ஸோ இப்போ நம்ம ப்ரெசண்டில் என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, ஆனால் எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10, 1x இருக்குது. ஸோ அதனால 10 போட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சோட வயசு நம்ம வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கும், சாரி தங்கச்சோட வயசோட நம்ம வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு 24 வயசாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ தங்கச்சிக்கு வந்து 1 வயசு, அங்கேருந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி இங்கே வரோம், இங்கே வந்து 9 வயசாக வந்துட்டு, ஓகேவா? ஸோ இடையில பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்டெல்லாம் தாண்டி தங்கச்சி வந்து வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துட்ட தங்கச்சிக்கு என்ன இருக்கும்? ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து 3x, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, ஓகே? ஸோ என்னோடய வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. அப்படின்றப்ப தங்கச்சிக்கு வந்து என்னவாக இருக்கும்? 6 வராதா? கண்டிப்பாக வந்து வரும், புரியுதா? 6 வயசு தங்கச்சிக்கு ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வயசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6% 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பாவுக்கு வந்து 24, அப்போ தான் வந்து ஒரு தங்கச்சி வந்து பிறக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு அப்போ 1 வயசு அப்படின்றப்ப ப்ரெசண்ட்லேருந்தானே 6 வயசு அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் வந்து தங்கச்சிக்கு வந்து என்னவாக இருக்கும்? 6 தான் வரும், புரியுதா? புரியணும், ஓகேவா? ஸோ 6 வயசு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெசண்ட்டில் என்னோடய வயசு 10, தங்கச்சியோட வயசு 6, ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வயசாக இருக்கிறப்ப நம்மளோட வயசுன்றதை கேட்டிருக்காங்க. 6-9 எத்தனை நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ 3 நம்பர் இருக்குது, ஓகேவா? ஸோ 10 இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்டில் தங்கச்சிக்கு வந்து 6 வயசு, ஆனால் வந்து 9 வயசில் தான் கேட்டிருக்காங்க. 6-9 டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, என்னோடய வயசு இப்போதைக்கு 3. அப்படின்றப்ப 3 வயசை கூட்டணும் அப்படின்னா வந்து 13 கிடைக்கும். ஸோ 13ன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஏஜ், தங்கச்சிக்கு 9 வயசாக இருக்கிறப்ப எனக்கு 13 வயசாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ தான், புரியுதா? புரியணும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இந்த சம்மை மட்டும் 2-3 வாட்டி திரும்பி திரும்பி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து 9வது சம், இதில் பாருங்கள், மூர்த்தி மற்றும் சேகரின் வயதுகளின் விகிதம், மூர்த்தி மற்றும் சேகரின் வயதுகளின் விகிதம் 3:2, மேலும் அவர்களின் வயது வித்தியாசம் 12 எனில் மூர்த்தியின் வயது என்ன, ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட்டு. மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? மூர்த்தி மற்றும் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. மூர்த்தி அப்படின்றத எம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? சேகர் அப்படின்றத எஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ மூர்த்தி மற்றும் சேகரின் வயது விகிதம் அவங்களே கொடுத்துட்டாங்க, 3x - 2x, ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஏஜ் தெரியாது, அதனால் நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். இவங்க ரெண்டு பேரோட வயது விகிதம், ஓகேவா? ஸோ வயது விகிதம், சாரி வயதுகளின் டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
பன்னெண்டு. ஓகே சார், வீதம் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டேன். வயது வித்தியாசம் பன்னெண்டு. வயது வித்தியாசம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. மூர்த்தியோட வயசுலேருந்து சேகரோட வயசு கிடச்சோம் அப்படின்னு வந்து பன்னெண்டு கிடைக்கிது. ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட வயசு வந்து பத்துன்னு இருக்குது, உங்களோட தம்பி இருக்காங்க அவங்களோட வயசு வந்து ஆறுன்னு இருக்குது. இப்போ உங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ரெண்டு பேருக்கும் எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்னு கேட்குறப்ப என்ன சொல்லுவீங்க? ஸோ உங்களோட வயசுலேருந்து உங்களோட தம்பியோட வயசை கழிப்பீங்களா இல்லையா? சேம் அதே தான், வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் அப்படின்றது இது தான். ஓகேவா, ரெண்டு பேரோட வயசையும் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு கிடைக்கிது. இதான் வந்து கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா 3x மைனஸ் 2x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 12. இதான் வந்து வித்தியாசம். ஓகேவா, ஸோ இதான் வந்து வித்தியாசம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுலேருந்து இதை கழிக்கிறீங்க. 3x 2x போயிட்டுனா எக்ஸ் இருக்கும், ஈக்குவல் 12 இருக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் 12. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மூர்த்தியின் வயது என்னென்னு கேட்டிருக்காங்க. மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3x இருக்குது. ஓகேவா, ஸோ 3x இடத்துல 12 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து 12 x 3. ஓகே, ஸோ 12 x 3 இல்லை 3 x 12 ஏதோ ஒன்று போகிறீங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ 1 3 3 2 3 6 1 3 3. ஓகே, ஸோ 36 12 x 3 36. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் வந்து ஆன்சர். இதான் வந்து 9வது சம். இந்த மாதிரி ஈஸியாக கேட்பாங்க, பிசியை பொறுத்தளவு டஃப்பே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஸோ அடுத்த இது 10வது சம். இதில் பாருங்கள், பாபுவின் வயது அவரது மகனின் வயதை விட 2 மடங்கு. ஓகேவா, ஸோ பாபுவின் வயது அவரது மகனின் வயதை விட 2 மடங்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளின் கூடுதல். ஓகேவா, ஸோ 2 வயசும் கூட்டணும் அப்படின்னா வந்து 68 கிடைக்கிது 4 வருஷத்துக்கு அப்புறம். ஏனெனில் தற்போது மகனின் வயது என்ன, மகனின் வயது இருக்கு இல்லையா, ஸோ பாபுவோட பையன் அவங்களோட வயசு நடந்ததை கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மொத்தம் வந்து 2 பேர் இருக்காங்க, பாபு மற்றும் அவரோட பையன். ஓகேவா, ஸோ பாபு அப்படின்றத பின்னு வச்சுப்போம், சன் அப்படின்றதுல எஸ்ன்றத வச்சுப்போம். ஓகேவா, ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெசண்ட். ஓகேவா, ஸோ ப்ரெசண்ட்டு பாபு அப்படின்றத பி, அடுத்து சன் எஸ். ஓகேவா, ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாபுவின் வயது அவரது மகனின் வயதை விட 2 மடங்கு அதிகம். மகனின் வயது எக்ஸு, பாபுவின் வயது 2x. ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா, ஸோ ஃப்யூச்சர். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாபுவோட வயசையும் மகனோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா வந்து என்ன கிடைக்கிது, 68 கிடைக்கிது. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதான் வந்து கான்செப்டு. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2x இருக்குது. 4 வருஷத்தோடு நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப இங்கேயும் 4 வரும், இங்கேயும் 4 வரும். வருமா வராதா? கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து எல்லா சமயம் வந்து சொல்லித்தான் இருக்கேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும் அப்படின்றத நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், 2x ப்ளஸ் 4 வருஷத்தோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப 4, அப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, எக்ஸு 4 ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 68க்கு ஈக்குவல். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு எக்ஸு, ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டுங்க, மொத்தம் 3x வருமா, ஈக்குவல் 68. இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. ஓகேவா, ஸோ ரெண்டு நாளையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். இந்த 8 ஈக்குவலுக்கு அந்தாண்டா இருக்கு, ஈக்குவலுக்கு அந்தாண்டா போகிறப்ப -8 மாறும். ஓகேவா, ஸோ இப்போ 3x ஈக்குவல் 68ல 8 போயிட்டுனா உங்களுக்கு வந்து பாக்கி வந்து 60 இருக்கும். ஓகேவா, ஸோ 30x ஈக்குவல் 60. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும், ஸோ 20 x 3 60. ஓகேவா, 13 x 30, 20 x 3 60. ஓகேவா, ஸோ 20 வந்து எக்ஸோட வேல்யூ. கண்டுபிடிச்சாச்சா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தற்போது மகனின் வயது என்ன, தற்போது ப்ரெசண்ட், ப்ரெசண்ட்டில் வந்து தற்போது எக்ஸ் வயசு இருக்குது, எக்ஸோட வேல்யூ என்ன அது 20. எக்ஸுக்கு பதில் 20 அப்ளை பண்ணுங்கள், எக்ஸோட பையனோட வயசு வந்து கிடச்சிரும் அப்படின்றப்ப டி தான் வந்து ஆன்சர். இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான சம் தான். நல்லா கிளியராக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா, ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா.